Praise the Lord. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே இந்த காலை வேளையில் தெய்வீக மன்னா நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக ஆவலோடு காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளிலே தேவன் உங்களை உங்கள் குடும்பத்தையும் அவர் நிச்சயமாய் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் மன்னாவை நான் உங்களுக்காக நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். ஏசையாவின் புத்தகம் 61:7. ஏசையா 61:7. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக. உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வெட்கம் என்கின்ற அந்த வார்த்தைக்கு உள்ளாக நாம் பல இடங்களிலே, பல கூட்டத்தின் மத்தியிலே, பல சமுதாயத்திலே, குடும்ப உறவுகள் மத்தியிலே நாம் வெட்கத்தை நாம் அனுபவித்திருந்திருக்கலாம். நம்மை மற்றவர்கள் வெட்கப்படுத்தியிருக்கலாம். வார்த்தைகளை கொண்டு, செய்கையை கொண்டு நம்முடைய மனதை அவர்கள் வேதனைப்படுத்தியிருக்கலாம். இதனால் நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த பாரம், மிகுந்த வேதனை, மிகுந்த கண்ணீர். யோயனைவர்கள் வெட்கப்படுத்தி விட்டார்களே, என் மனதை புண்படுத்தி விட்டார்களே, என்னை கஷ்டப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லி நாம் மிகுந்த வேதனைப்படுகிறோம். எனவேதான் இந்த காலையிலே கர்த்தர் உங்கள் வேதனைகளையும் உங்கள் கண்ணீரையும் ஆண்டவர் அறிந்து உங்களோடு கூட அவர் சொல்லுகிறார், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ஆண்டவர் இரட்டத்தனையான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ரெண்டு விதமான ஆசீர்வாதங்கள், இரட்டத்தனையான நன்மைகள். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ, எந்த அளவுக்குள்ளாக உங்களை மற்றவர்கள் வெட்கப்படுத்தினார்களோ, அவர்களுக்கு முன்பதாக தேவன் இரட்டத்தனையான பலனை அவர் உங்களுக்கு அவர் தருகிறார். இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும். வெட்கப்படுத்தி விட்டார்களே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த வெட்கத்திற்கு பதிலாக கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், ரெண்டு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இரட்டிப்பான நன்மையை கர்த்தருக்கு அவர் வைத்திருக்கிறார். எனவே நீங்கள் தைரியமாயிருங்கள். யோபினுடைய வாழ்க்கையை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது, யோபினுடைய சிநேகிதர்கள் யோபை வெட்கப்படுத்தினார்களே, யோபினுடைய மனைவி யோபை வெட்கப்படுத்தினாளே, யோபினுடைய உறவினர்கள் யோபை வெட்கப்படுத்தினார்களே, யோபினுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் யோபை வெட்கப்படுத்தினார்களே. யோபுடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் என்பதை நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோமே. அவன் வாழ்நாள் முழுவதும் வெட்கத்தை அனுபவித்தான் இல்லையே. அவன் வாழ்க்கையிலே ஆண்டவர் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை யோபுக்கு கர்த்தர் தந்தார் என்றார். ஏன் உங்களுக்கு ஆண்டவர் தரமாட்டாரா? உங்கள் வெட்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்ற மாட்டாரா? நீங்கள் ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? அவர் சொல்லுகிறார், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்திலே அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை அவர் வைத்திருக்கிறார். இரட்டிப்பான சுதந்திரத்தை நீங்கள் நிச்சயமாய் அடைவீர்கள். நித்திய மகிழ்ச்சி உங்களை சூழ்ந்து கொள்ளும். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை! எந்த அளவுக்குள்ளாக வேதனைப்பட்டீர்களோ, எந்த அளவுக்குள்ளாக நீங்கள் கஷ்டப்பட்டீர்களோ, அதற்கு மாறாக என் தேவனாகிய கர்த்தர் இரட்டத்தனையான நன்மைகளை, இரட்டத்தனையான சுதந்திரத்தை, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்களுடைய வேதனைகளையும் உங்களுடைய வெட்கத்தையும் கர்த்தர் மாற்றி உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தையும் இன்றைக்கு ஆண்டவர் தந்து உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
நீங்கள் எந்த இடத்தில் வெட்கப்பட்டீர்களோ அதே இடத்திலே கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். இதை நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே இந்த நாளிலே உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வெட்கத்தை சுமந்து வேதனையோடு கூட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நீ அவளுக்கு வைத்திருக்கிறபடியா நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேதனைகளையும் அவருடைய கண்ணீரனையும் ஆண்டவர் மாற்றி ஆண்டவரே கர்த்தாவினை அவளுக்கென்று வைத்திருக்கிற அந்த இரட்டிப்பான நன்மைகளை, இரட்டிப்பான சுதந்திரத்தை, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு அவர்கள் பெற்று அனுபவிக்க நீர் அனுக்கிரகம் செய்வீராகப்பா. ஒவ்வொரு சகோதரனையும், ஒவ்வொரு சகோதரியையும், ஒவ்வொரு குடும்பத்தாரை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.